மிராக்கிள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம கவியரசு கண்ணதாசனை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். கண்ணதாசன் பற்றியும் அவர் எழுதின பிறந்த கதைகள் பற்றியும் தெரியாத பல தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில தமிழ் பொக்கிஷங்களான உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது சுவாரஸ்யமான சில தகவல்களையும், அதை தொடர்ந்து பாடல் பிறந்த கதை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இயக்குனர் சிகரம்னு சொல்லப்படக்கூடிய டைரக்டர் கே பாலச்சந்திரம் கவியரசு கண்ணதாசனுக்கும் பொதுவாக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் அவருடைய படத்தில் எல்லாத்துலேயுமே கண்ணதாசன் தான் பாடல் எழுதியிருப்பார். ஆஸ்தான பாடலாசிரியராகவும் இருந்திருப்பார். ஏன் இந்த முரண்பாடுன்னு பார்த்தா, கண்ணதாசனுக்கும் பாலச்சந்தர் படத்துக்கும் மட்டும் பாட்டு எழுத வார்த்தைகளே கிடைக்காது. ஒரு முனை கிடைச்சிட்டா போதும், விறுவிறுன்னு பாட்டு வந்துடும். அப்படி இந்த பாட்டும் ஆரம்பத்தில் வார்த்தைகள் கிடைக்கல. சிச்சுவேஷன் சொல்லி பாட்டுக்கு டியூன் போட்டு முடிச்சாச்சு. படத்தோட மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன். சிச்சுவேஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் பார்த்தரலாம். இந்த பாட்டை பாடியவர் k.j.ய அப்படிங்கிறவரும், கலைமகள் அப்படிங்கிற பத்திரிகையில் நாவலாக வெளிவந்தக்கூடிய ஒரு கதையை தான் படமாக எடுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. நாவலோட பெயர் வாழ்க்கை அழைக்கிறது அப்படிங்கிறது. அந்த கதையை படமாக்க விரும்பினாரு கே பாலச்சந்தர். படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு யோசிச்சப்ப அவள் ஒரு தொடர் கதை அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கதைப்படி முக்கியத்துவம் மிக்க அழுத்தமான ஒரு ரோல் தான் ஹீரோயின் ரோல். அது சுஜாதாவோடது. அதாவது கல்யாணமே சிக்காமல் பிறந்த குடும்பத்துக்காக வாழ்கிற ஒரு பெண். அவளுடைய அண்ணன் ஒரு உதவாக்கரை முடவ குடிகாரனாக இருப்பான். சுஜாதாவோட அறிமுக படம்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அதில். இதில் நெகட்டிவ் ரோலாக வரக்கூடிய அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தங்கச்சி அண்ணனை வீட்டை விட்டு தள்ளி கதவை சாத்துறான். இந்த சுச்சுவேஷனில் அண்ணன் பாடுற மாதிரியான ஒரு பாடல் வரி எழுதியாகணும். அண்ணன் கேரக்டரில் வந்தது ஜெய்கணேஷ். அங்கே அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பார். கண்ணதாசன் இப்போ கண்ணதாசனுக்கு இப்போ பாட்டே வரல. இனியா இது, ஒரு பக்கா நெகட்டிவ் கேரக்டர், பொறுப்பாக இருக்கிற தங்கச்சியை திட்டி பொறுப்பு இல்லாமல் அண்ணங்காரன் பாடணும்னு சொல்கிறீங்க, அதுவும் தத்துவமாக பாடணும்னு சொல்கிறீங்க, இதில் வேற மெலடியாக டூன் போட்டிருக்கீங்க, எப்படி முடியும், எனக்கு வார்த்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லிட்டாரு. இதுக்கு தான் ஒன்றை கூப்பிட்ருக்கோம், நாங்களாக பாட்டு எழுத முடியும், உன்னால் தான் எழுத முடியும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. விஸ்வநாதனுக்கும் அதாவது விஸ்வநாதன் சாரும் கண்ணதாசன் சாரும் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தில் ஒரு முக்கியஸ்தர் கண்ணதாசனுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமானவர், வாடா போடான்னு சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான நண்பர்கள். ஒரு கட்டத்தில் விஸ்வநாதன் சார் இதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கே ஆகாது போல் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நீ பாட்டு எழுதிட்டு கூப்பிடு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ பார்த்து மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சுது. ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்ல படத்தோட அந்த முக்கியஸ்தர் சொன்னார், பாட்டு எழுத சொன்னால் இப்படி விளையாட்டுத்தனமாக சாப்பிடலான்னு சொல்கிற, எல்லாத்தையும் எடுத்து வீதியில் வீசிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன வீதின்னு பயமுறுத்துறியா, வீதினா என்னன்னு நினச்சேன், அது தெய்வம் தந்த வீடு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே பல்லவி கிளிக் ஆகிடுச்சு. அந்த பல்லவி உடனே கடகடகடன சரணம் அருவியாக கொட்டி ஒரு முழு பாட்டாக உருவெடுத்தது. அந்த பாட்டு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சிறப்பான பாட்டாக, வெற்றிகரமான பாட்டாக அமைஞ்சது. அந்த படத்தில் அந்த பாட்டில் இருந்து சில வரிகள் உங்களுக்கு இந்நேரம் நீங்கள் இது என்ன பாட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கச்சி, ஆதி வீடு அந்தம் காடு இதில் நீ என்ன நான் என்ன, அடிஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வெறும் கோவில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனம் எங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காற்றுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கச்சி, கொண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரிவாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கச்சி, உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன
கடிக்கும் தேல் என்ன, யான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன அப்படின்னு சரணமாக பாடியிருப்பாரு. தெய்வம் தந்த வீடு அப்படிங்கிற பல்லவியில் ஆரம்பிக்கும். இதை எல்லாருமே இன்றைக்கி நம்ம கேட்டிருப்போம். இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் சந்தானம் நடித்த ஒரு காமெடியில் கூட இந்த பாட்டுடைய சில கிளிப்ஸ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு எழுத சொன்னால் அது அப்படியே அந்த ஒரு காவியமாகவே வடிவடிச்சு தந்துருவார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். நம்ம கேட்டு அப்பா அம்மா நமக்கு கிடைச்சாங்களா, இல்லை நம்மளை கேட்டு தான் நம்ம பிள்ளைகள் பிறந்தாங்களா, இந்த வாழ்க்கையோட யதார்த்தமான தத்துவம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலுடைய வரிகள் அவ்வளவு அழகாகவும் அருமையாகவும் வடிவமைச்சிருப்பாரு. இன்னைக்கு இந்த பாடல் பிறந்த கதை வரிசையில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் வேறு ஒரு தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம மிராக்கிள் டிவியை பாருங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ வெரி மச்.